எனக்கு என்னமோ இந்த ஸ்டோரியில பாட்டி தான் நல்லவங்கன்னு தோணுது. அவங்க தான் உங்களை பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ப்ரோமோட் பண்றதுக்கு அவங்க என்ன டமடா மீடியாவா? அப்பே பண்ணிட்டாலும் உங்க பாட்டி பெரிய மதர் தெரசா சமையல் சொல்லி தரன்ற பேர்ல எவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அங்க பாரு மா, கிச்சன் அங்க இல்ல, இங்க இருக்கு. அங்க பாருப்போ. புளி போட்டாச்சு, பருப்பு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. என்ன ஆக மாட்டேங்குது, வேற என்ன போடணும்? எங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, என்னதான் பண்றது? இந்த சமையல் மொட்டல அட்டுப்பு ஆன் பண்ணி வைக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? சமைக்கிறமா? நான் சொன்ன மாதிரியா சமைக்கிற? பாத்தியா, அந்த தழும்பு இன்னும் அப்படியே இருக்கு. எனக்கு ஒரு டவுட். இதுல என்ன டவுட்? இல்லம்மா, சூடு வச்சு சொல்லி கொடுத்துமா நீங்க இவ்ளோ கேவலமா சமைக்கிறீங்க? சரி சரி, அடுத்த கதை சொல்லுங்க. இன்னும் கதை சொல்லுங்க, கதை சொல்லுங்கன்ற. போ, வெள்ள போய் விளையாடு. போ, அட சொல்லுமா. வெள்ள போ, உன்னெல்லாம் வெள்ள போ வெள்ள போன்னு துரத்துற, அப்பவும் போக மாட்ற. அந்த காலத்துல எல்லாம் உங்க பாட்டி கெஞ்சுவாங்க என்ன, பிளீஸ் உள்ள வா விளையாடினது போதும், நான் வெளியேதான் விளையாடிட்டு இருப்பேன் தெரியுமா? அப்படி என்னமா விளையாடுவீங்க? அதெல்லாம் 90s கிட்ஸ்க்கே உண்டான கேம். அந்த காலம் அது 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 90s கிட்ஸ் காலம். அந்த காலம் அது 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 நம் 90s கிட்ஸ் காலம். அந்த காலம் அது 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 நம் 90s கிட்ஸின் காலம். சார்ஜே நிக்க மாட்டேங்குது.